அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெட் பேப்பர் டு சயின்ஸில் நம்ம முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம். மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான நம்ம ஒரு எளிமையாக அந்த ஃபார்முலா வந்து ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது, எளிமையான புரிதல் இருந்தாலே போதும். இப்போ மோல்களின் எண்ணிக்கை சார்ந்து ஏதாவது கேள்வி வந்ததுன்னா நிறை பை அணுநிறை அல்லது நிறை பை மூலக்கூறு நிறை என்ன அது இது ஒன்றும் இல்லை, அப்படியே ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, வகுத்து மட்டும் எழுதுங்க. பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுத்தாலே போதும், சிம்பிளாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்சிங்களா? ரைட்டு. வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு எப்படி, நீங்கள் ஆப்ஷனை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், அணுக்களின் எண்ணிக்கை அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை இந்த அவகேட்ரோ எண் தெரியுங்கள, 6.023 × 10³ இவ்வளவு தான். நல்லா பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. ரெண்டு டேம் கொடுத்தாங்கன்னா வகுத்து எழுதுகிறோம், இல்லை வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா வேறு மாடலில் 6.023 × 10³ கீழே இருக்கும், கீழே நல்லா பாருங்க, கீழே இருக்கும் டிவைடட் பையில் இவ்வளவு தான். இதில் வந்து இப்போ ஹீலியம்க்கு வந்து 4 சைடில் ஒரு கட்டம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கார்பனுக்கு வந்து 12, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு வந்து 16, குளோரினுக்கு வந்து 35. இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க மோஸ்ட்லி க்வெஸ்சனில். நம்ம இதை சார்ந்து ரெண்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க, ரெண்டும் எப்படி எளிமையான புரிதலோடு நம்ம விடை கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி பாருங்கள், 52 கிராம் ஹீலியம் கொண்டிருக்கும் மோல்களின் எண்ணிக்கை. ஹீலியம் நல்லா பாருங்கள், 52 கிராம் ஹீலியம் கொண்டிருக்கும் மோல்களின் எண்ணிக்கை. ஹீலியத்தோட ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹீலியத்தின் மோலார் நிறை 4 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஹீலியத்தின் மோலார் நிறை 4 கிராம்னு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. அப்போ 52 நாளால் வகுத்த போதுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஹீலியத்துக்கு சப்போஸ் கொடுக்கலன்னா 4 நம்மளுக்கு தெரியணும், 52 நாளால் வகுத்தா 13 × 52 இவ்வளவு தான். ரொம்ப சிம்பிளாக வகுத்து கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு கேள்வி இது, இது எல்லாமே ஏற்கனவே நடந்த டெட் பேப்பர்ல கேட்ட க்வெஸ்சன் தான். இந்த பாருங்கள் ஃபார்முலாவுடன் உங்களுக்கு ஃபார்முலா எழுதி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இதை நான் ஆப்ஷன் மாற்றி எழுதிட்டேன் பாருங்கள். குளோரினின் அணுநிறை 35.5 கிராம் பை மோல், 35 குளோரினுக்கு நம்ம கூட சொன்னோம் 35 × 10 தோராயமாக இது கொடுத்துருக்காங்க, 35.5 கிராம் பை மோல். எனில் ஒரு குளோரின் அணுவின் நிறை, இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அந்த மாடலில் வந்ததுன்னா இந்த மோல்கள் இதிலேயே தான் மோல்கள்னு வந்திருக்கு, அதனால் நீங்கள் அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஃபார்முலா சொன்னேன், அணுவின் நிறை அல்லது மூலக்கூறு நிறை, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அல்லது அணுக்களின் எண்ணிக்கை டிவைடட் பை 6.023 × 10³ 6.023 × 10³ கீழே இருக்கும், மேலே இருக்கிறது கீழே இருக்கும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 35.5 கொடுத்துருக்காங்க, அதை 6.023 × 10³ வகுக்கணும். வகுத்தெல்லாம் நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்க வேணாம், கொடுத்துருக்க 4 விடையிலுமே 5.90 தான் இருந்தது. அதனால் நீங்கள் நம்பர்லாம் அடித்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, இல்லைன்னா தான் நம்ம பெருக்கி பார்க்கணும்லாம். இப்போலாம் இல்லை, எல்லா விடையிலுமே போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அப்போ நம்பர் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 10³ மேலே கொண்டு போகணும், என்ன வரும், 10³ − 23, அடுக்கில் மட்டும் குறி மாற்றிக்கிட்டோம். அப்பா இதை ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, 10³ − 23 வரணும். அடுத்தது பார்க்குறோம், இங்கே கிராம் கேள்வியில் இதில் தான் வித்தியாசம் இருக்குது பாருங்க, இங்கேயும் 10³ − 23 இருக்குது, இங்கேயும் 10³ − 23 இருக்குது, இது ரெண்டுலேயும் ப்ளஸ் இருக்குது அடுத்த ரெண்டு ஆப்ஷன்லையும், அது கிடையாது. அப்போ இது ரெண்டில் எது வரும்னு பார்த்தோன்னா கேள்வியில் வந்து கிராம்னு கொடுத்துருந்தாங்கன்னா பதிலையும் கிராம் தான் வரணும், இவ்வளவு தான் ஒரே குழு. புரியுதுங்களா? இப்போ எதில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் 10³ − 23 கிராம், கிராம்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இதுவும் இதுவும் தான் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்குது, இவ்வளவு தாங்க, ரொம்ப சிம்பிளாக. புரியுதுங்களா? அப்போ அப்படியே நார்மலாக நம்ம வந்து கீழே உள்ளதை மேலே கொண்டு போனால் 10³ − 23 நம்பர்லாம் பாருங்கள் எல்லாத்துலேயும் 5.90 தான் இருக்குது, அது பிரச்சனையே கிடையாது. கிராமா கிலோகிராமங்கிறது இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும், நம்ம அவசரத்தில் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் நம்மளுக்கு இது இருக்குன்ட்டு அதை அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி.